மேரேஜ் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி நேத்து ஹல்தி நடந்துச்சு இல்லையா, அண்ட் இன்னைக்கு நலங்கு வச்சிருக்காங்க. நலங்குல பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தீபிகா ராஜவெட்டியோட கல்யாணம் இப்போ அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நேத்து ஹல்தி பார்த்தோம், ஹல்தியில தான் மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்றதே கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பிஃபோர் தட் எல்லாருமே ராஜவெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே நேத்து ஹல்தியில ஃபைனலா போட்டோவை காமிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணி ஃபைனலி தீபிகா நலங்கு வச்சிருக்காங்க. நேற்று தான் ரெண்டு பேரும் அஃபீஷியலாக வி ஆர் எங்கேஜ்ட் அப்படின்னு ரத்தத்தால் ஹார்ட் சிம்பிள் வச்ச மாதிரி, இது தீபிகாவோடது இது ராஜவெற்றியோடது அப்படின்னு ஃபிங்கர் பிரிண்ட் காமிச்சிருந்தாங்க. அதுக்கு கீழே தீபிகா ராஜவெற்றி ஆகிய நாங்கள் வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், எங்களோட லைஃப் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக போக போகுது, அந்த நாட்களை எண்ணி எண்ணி நாங்கள் காத்துட்ருக்கோம், இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல அப்படின்னும், அண்ட் அதை திறந்து கனாகாலம் காலங்கள் ஜேர்னி, அப்புறம் இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அண்ட் எப்படி வீட்டில் சொல்லி எப்படி கல்யாணம் வரைக்கும் போச்சு அப்படின்றது ரொம்ப கியூட்டான ஒரு ஷார்ட் நோட்டோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி எங்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தையும் ஹால்தியில என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் அண்ட் அதை திறந்து இப்போ கல்யாணத்துக்கான நலங்கு ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கல்யாணத்துக்கான எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. தீபிகா ராஜவெற்றி ஒரு பக்கம் ஷேர் பண்றாங்களோ இல்லையோ, இந்த ட்ரிபிள் கே ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க இப்போவே ரீபோஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தீபிகா ராஜவெற்றிக்கு உங்களோட விஷஸையும் கொடுத்துருங்க. ஹாய் தீப்ஸ். ஹாய். எஸ் ஃபைனலி தி ட்ரூத் இஸ் ரிவீல்ட் நினைக்கிறேன். போஸ்ட் பார்க்காம போய் பார்த்துடுவோம். என்ன ஒரு எமோஷனில் இருக்கேனே எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் டாக்குமெண்ட் வாட் எவர் ஐ ஃபீல் லைக். இன்னும் மூணா கனா ஷூட் இருக்கு, ஸோ கைண்ட் ஆஃப் ஹெக்டிக்.